Hi friends, welcome to Suresh Arts Kids Hub channel. In the channel, ரெண்டாவது வீடியோ இது. இது வந்து ஃபுல்லா டியூட்டோரியல் தான். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Freddy. Freddy-ன்றது ஆன்லைன்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. நிறைய குழந்தைகள் ரசிச்சிருப்பாங்க இந்த Freddy-ன்ற ஒரு அனிமேஷன் வீடியோவை. அதை தான் ட்ரிக்ஸா யூஸ் பண்ணி வரைய போறேன். அட் தி எண்ட்ல என்னோட சன்னும் வந்து இதை வரைஞ்சிருப்பான். அவனுக்கு கைடன்ஸ் பண்ணியிருப்பேன். அது உங்க குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஆதரவு எனக்கு என்னைக்குமே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த ரெட் பாக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதை வச்சு தான் நான் வரைய போகிறேன். இதுதான் ட்ரிக்கு. ஸோ பாருங்கள் நான் என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறேன்றதை பாருங்கள். அதை உங்கள் குழந்தைக்கும் சொல்லிக் கொடுங்க. சப்போஸ் புரிஞ்சிக்கிற குழந்தைகளாக இருந்தீங்கன்னா அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. டோட்டலாக 7 பாக்ஸஸ் போட்டிருப்பேன். இந்த 7 பாக்ஸஸை ஃபஸ்ட்டு போடுங்க. அதோட டைமென்ஷன் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். அட் த எண்டில் வந்துட்டு இந்த உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு நார்மலாக நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரையும் போது நமக்கு ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும், அந்த அக்யூரசி வந்து மிஸ் ஆகும். பட் நான் சொல்லித்தர இந்த பாக்ஸஸ் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த Freddy வாட் எவர் எந்த ஒரு படங்களாக இருந்தாலும், எந்த ஒரு கார்ட்டூன் பிக்சராக இருந்தாலும், இந்த மாதிரி நம்ம ஒரு நம்மளே ஒரு செல்ஃப் ஐடியா ஒரு அசஸ்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டு ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை தான் நான் இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
பண்ணு. ஃபர்ஸ்ட் இது போடு. ஓ நீங்க பண்ணி மாயாதே. மெதுவா வரணும். ம் போனப்பா. அடுத்து வர. அப்படியே அப்பா அதை பார்த்து வர. வர 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 அப்பா போறேன். இங்கே தான் இருக்கேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்லப்பா. ம் அடுத்து இதை இப்படி இழுத்து விடு. ஒரே ஸ்ட்ரெச்சில் கூடாது. மெதுவாக வரையணும் அண்ணப்பா. அப்படியே இழுத்து. வர 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 இங்கே போயிடு. பரவாயில்ல பரவாயில்ல வர. இங்கே போட்டு விடு. பார்த்து பார்த்து தப்புல ஆடிட்டுப்பா. இங்கே இப்படி போடு. இங்கே இப்படி போடு. மெதுவாக வரையணும். டார்க்காக வரையக்கூடாது. அதுமாதிரி இங்கேயும் இப்படி எடுத்து விடு. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணு. தண்ணு 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 பார்த்து வர. கண்ணு அப்படியா இருக்கு. சரி வர. இங்கே இந்த அப்பா வரைய நம்ம இங்கே இங்கே ஒரு சட்டி போடு. இங்கே அதே மாதிரி ஜாயின் பண்ணு. இங்கே இங்கேருந்து தொடங்கணும். எனக்கு போட்டியா இப்போ வாய்ப்பு. இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். கை இப்படி வந்து இப்படி வரையணும். அதில் பார்த்து எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாரு. இதை வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டு இப்போ புருவம் வர. இப்போ உள்ள ஒரு சர்க்கிள் போடு. இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே டார்க் பண்ணு. அடி ஷேப் போயிட்டு நாமல் இங்கே இப்போ இதுக்குள்ளே டார்க் பண்ணு. எப்படி அடிக்க சொல்லியிருக்கேன்ப்பா.
போயிட்டு தெரியும் முதல் அடிச்சுட்டு அப்புறமா அடி மெதுவாக மெதுவாக அடிக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரோக்கில் அடி, இப்போ இப்படி அடிச்சதில் இப்போ அரிசாண்ட் அடி, இந்த மாதிரி அரிசாண்டலாம் மெதுவாக அடிக்கணும், ஷார்ப்பாக அடிக்கக்கூடாது, மெதுவாக யூஸ் பண்ணும். போக போக உனக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் நினச்சிக்கோ. ஓகே, சூப்பர். அங்கே அடி மெதுவாக, அந்த கேப்புள்ள தான் அடிக்கணும், இந்த ப்ரெஷர் தான் அடிக்கணும். இப்போ திரும்ப அடி, இங்கே விட்டுருக்க பாரு, இதை வர இதை வரையணும்ல, இங்கிருந்து வரும். ஓகே, இப்போ கேப் அடிக்கிறியா? கேப் அடி, மெதுவாக அடி, அப்போ தான் நல்லா யூனிஃபார்மாக விடுவோம். ஓ, டார்க்காக பண்ணிக்கிறீங்களா? ஐ போல் அப்புறமா டார்க் அடிச்சிடலாம். இப்போ அப்படியே பேப்பர் வச்சு ஷேப் பண்ணு. இப்படி பண்ணால் நீ ஃபுல்லாக டார்க் அடிக்க தேவையில்லை, அந்த ஒயிட்லாம் இதாயிடும், மிக்ஸ் ஆயிடும். இதுக்கு பேர் பிளெண்டிங். சொல்லு, பிளெண்டிங் சொல்லு. நல்லா டார்க் கையை வச்சு இப்படி அழுத்தி அப்பா அடிக்கிற பாரு, அப்போ தான் அது ஃபுல்லாக படருதா. ஸோ இந்த கலர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் டார்க் அழுத்தி அடி. இப்போ எக்ஸ்ட்ராவாக வர கலர்லாம் இப்படி அழிச்சுக்கணும். ஓகே, வச்சுக்கோ. இப்போ பண்ணிட்டேல, சரி இப்போ திரும்ப அது மேலே அடி. அப்போ இன்னும் கொஞ்சம் டார்க்காக விடுவோம், கொஞ்சம் டார்க்காக அடி, அழுத்தி ப்ரெஷர் கொடு அடி. எக்ஸ்ட்ராவாக லில்லி வீட் இருக்கிறத அழிச்சுக்கணும். அப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்க போர்ஷன் அடி, உள்ள அழியக்கூடாது, மேலே இருக்கிறது அடி, பொறுமையாக பார்த்து அடிக்கணும். ஓகே, இந்த கிளாஸோட போடுவோம். கால் வைக்கங்க போறோம். இது அடி அடி. என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுதா? அடி அடி. இப்போ பண்ணியிருக்க ரைட்டா? இது இப்போ இதை உள்ள ஸ்மெச் பண்ணிடு பேப்பரில், அடிச்சிருக்க இடத்துல நல்லா தேய், நல்லா அழுத்தி தேய்.
அதே மாதிரி அங்கே மூக்குலி சார் இது வழியா நான் பண்ணிக்கிட்டு போகணுமா இப்படி பண்ணக்கூடாது வச்சுக்கோ இதை அப்பா பண்ணுறேன் பாரு நல்லா பண்ணும்போது போதும் போதும் விடு இப்போ எக்ஸ்ட்ரா அவ்வளோலாம் அடிச்சிடணும் அப்போ தான் இந்த ஃப்ரெடி ஒரிஜினலாக இருக்கும் ஓகேவா இந்த இந்தியாலி இந்தியாலி இந்த படம் ரொம்ப ஈஸியான படம் அடுத்தடவை வரையும்போது இன்னும் கரெக்ட் பண்ணிடணும் நான் சேர்க்குவோம் இதெல்லாம் பாரு இந்த பண்ணி முடிச்சுட்டு இங்கே பாரு எப்போவுமே அரைஞ்சி முடிச்சுட்டு அப்பா சொல்கிறது அரைஞ்சி முடிச்சுட்டு இங்கே எழுவி இருக்குல்ல இது வந்து அப்படியே ஷேப் பண்ணால் தான் ஃபைனல் டச் நல்லாயிருக்கும் இதுக்கு பேர் தான் ஃபைனல் டச் ஓகே வச்சிடலாம் இப்படி பண்ணிட்டுன்னா இந்த மாதிரி ஷேப் ஆகிடும் ஓகே இப்போ கிளாஸை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம வேறு எதாவது கலர் பண்ணி பண்ணலாம் ஆனால் வேறு ட்ரெடினா டொனால்ட் டக் வேறு ஏதாவது ஃப்ரெடி வரையலாம் வேறு ஃபைவ் குரூப்ஸ் ஆஃப் ஃப்ரெடியில் அடுத்த ஃப்ரெடி வரையலாம் அதான் ஃபைவ் நைட்ஸ் ஆஃப் ஃப்ரெடி ஓகே சாரி நெக்ஸ்ட் வரையலாம் இங்கே பாருங்க தப்பு இருக்குது பாருங்க கரெக்ட் பண்ணிடு இங்கெல்லாம் அப்படியே அதை மட்டும் ஷேப் பண்ணிடு இங்கேயும் ஷேப் பண்ணு எப்போவுமே எண்ட் ஸ்டேஜில் வரும்போது எல்லாமே கரெக்டாக வரைஞ்சிருக்கோமான்னு பார்க்கணும் இங்கேயும் ஷேப் பண்ணு ஏன்னா நீ அழிச்சிருக்கிறது வந்து மறந்துருப்பார் இதெல்லாம் கொஞ்சம் தப்பு இருக்குது பட் இப்போ உள்ள ஸ்டேஜுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு இது ஓகே